சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் வைத்துள்ளதாக தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன இதனை விசாரணைக்கு ஏற்ற உச்சநீதிமன்றம் இவ்வாறு மசோதாக்களை நீண்ட காலத்துக்கு ஆளுநர்கள் நிலுவையில் வைப்பது சரியல்ல என்றும் நெருப்புடன் விளையாடக்கூடாது எனவும் கருத்து கூறியுள்ளது இந்நிலையில் இந்த புகாரை எதிர்கொள்ள தயாராகி வரும் பாஜக காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நிலுவையில் வைக்கப்பட்டிருந்த மசோதாக்கள் விவரத்தை திரட்டி வருகிறது இதில் கிடைத்த விவரத்தின்படி எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மற்றும் அவற்றின் ஆளுநர்கள் இடையிலான மோதல் என்பது புதிதல்ல யூ ஆட்சியிலும் இது போன்ற புகார்கள் நிலவியுள்ளன குஜராத் மத்திய பிரதேசம் மாநில மசோதாக்களை அப்போதைய ஆளுநர்கள் நிலுவையில் வைத்திருந்தனர் என தெரிய வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமராக மோடி வருவதற்கு முன் மத்திய பிரதேச பாஜக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்த இருபது மசோதாக்கள் நிலுவையில் வைக்கப்பட்டிருந்தன இதில் தீவிரவாதம் மற்றும் அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கைகள் தடுப்பு மசோதா பசுவதை தடுப்பு சிறப்பு மசோதா உள்ளிட்டவையும் இடம்பெற்றிருந்தன இதுபோல் குஜராத் முதல்வராக மோடி இருந்த போது மாநில ஆளுநர் கமலா பானிவாலுடன் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை மோதல் இருந்தது குஜராத் உள்ளாட்சி தேர்தலில் மகளிருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா ஆளுநரிடம் சிக்கியிருந்தது குஜராத்தில் தீவிரவாதம் மற்றும் குற்றங்கள் தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் காலாவதியானது இதை தொடர்ந்து அமல்படுத்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாவும் ஆளுநர் பானிவாலிடம் கிடப்பில் இருந்தது லோக் ஆயுக்தா சட்டத்தின் கீழ் அதன் அதிகாரிகளையும் கொண்டு வரும் சட்ட திருத்த மசோதா ஆளுநர் பானிவாலால் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது இது போன்ற பிரச்சனைகள் குறித்து முதல்வர் மோடி அப்போதைய குடியரசு தலைவரிடம் புகார் செய்திருந்தார் எனினும் குஜராத் அரசுக்கு பலன் கிடைக்கவில்லை இச்சூழலில் இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி பிரதமரான பிறகு ஆளுநர் கமலா பானிவால் உடனடியாக மிசோரம் மாநிலத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் அப்போது அவரது பதவிக்காலம் நிறைவடைய வெறும் இரண்டு மாதங்களே இருந்தன இதே போன்ற சூழல் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியிலும் தொடர்கிறது